हलो वेलकम टू कमला कुक्स इनकी नम्म पाक पोरा रेसिपी चना मसाला चना राइस रेसिपी पूरी चना रेसिपी इप्पो पन्न पोरा इदे ग्रेवी दा चपाती ओडेयों सापड़ला इदे नाल पेर सापड़ा अलवक्कु नम्म सामान्गल एडुत्तुरुक्कोम इदुक्कु तेवैयान पोरुट्कल मुदल्ल कोंडक्कडलै 250 ग्राम தோல் சீவிய உருளைக்கிழங்கு 1 கடலையை 7 அல்லது 8 மணி நேரம் ஊற வைக்கவும் அப்புறம் பிரஷர் குக்கர்ல கடலையையும் உருளைக்கிழங்கையும் உப்பு சேர்த்து வேக வைக்கவும் இப்போ கிரேவிக்கு வேணுங்கற சாமான்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பூண்டு 4 பல் இஞ்சி 1 துண்டு வெங்காயம் 1 பெரிய தக்காளி ரெண்டு கொத்தமல்லி சிறிது மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் சனா மசாலா 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு धनिया பவுடர் 1 டீஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் கலோஞ்சி 1/2 ஸ்பூன் இத வந்து ஆனியன் சீட்னும் சொல்லுவா ஏலக்காய் 2 நட்சத்திர சோம்பு 1 பிரியாணி இலை 1 எண்ணெய் 1 குழிக்கரண்டி இப்போ இஞ்சி பூண்டை நல்லா தட்டி வெச்சுக்கறோம் அதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இதெல்லாத்தையும் பொடிசா நறுக்கி வெச்சுக்கறோம் இப்போ அடுப்ப பத்த வெச்சுக்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் ஊடணும் எண்ணெய் விட்டு அது சூடானதும் முதல்ல கலஞ்சி சோம்பு போட்டுக்கலாம் நட்சத்திர சோம்பு ஏலக்காய் பிரியாணி இலை போட்டு லேசா பரட்டி கொடுக்கணும் இப்போ தட்டிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் நறுக்கிய வெங்காயம் போட்டு லேசா வதக்கணும் இதல போட்டுக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போன உடனே நறுக்கிய தக்காளியை போட்டு கொஞ்சம் வதக்கணும் அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வேக விடணும் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுது பாத்தாலே தெரியிறது எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ தக்காளியை கரண்டியால கொஞ்சம் மசிச்சு கொடுக்கணும் இப்போ இந்த நேரத்துல முதல்ல மஞ்சள் பொடி அப்புறமா பெருங்காயம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இதோட மிளகாய் தூள் धनिया तूल அப்புறம் கடைசியா சனா மசாலா போட்டு எல்லாம் சேர்த்து கலரி நல்லா மசிக்கணும் எந்த மசாலா பொடி போட்டாலும் முக்கால் பாகம் வெந்த பிறகு தான் போடணும் முதல்ல போட்டா எல்லா தோடையும் வதங்கும் போது அதோட வாசனை போய்டும் இந்த நேரத்துல கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுறலாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க சனாக்கு குக்கர்ல வேகும் போது உப்பு போட்டுட்டோம் அதனால கிரேவிக்கு மட்டும் தான் போடணும் இப்போ நறுக்கிய கொத்தமல்லியை போட்டுறலாம் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுக்கணும் கிளறி கொடுத்த அப்புறம் கடைசியா நம்ம வேக வச்ச சனா உருளைக்கிழங்க அதல போட்டுறலாம் நம்ம வந்து கிரேவியா பண்றதுனால வேக வச்ச தண்ணியோடே போட்டுறலாம்
இந்த சனா மசாலாவில் நாம் ஏன் உருளைக்கிழங்கை போட்டிருக்கோம்னு யோசனை பண்ணுவேன். இது வந்து கிரேவியை கொஞ்சம் திக்காக ஆக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அதனால தான் நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டுருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு கொடுக்கணும். அதோட கொஞ்சம் சனாவையும் சேர்த்து மசிச்சுக்கணும். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னால் கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் கையால் பொடி பண்ணி அதில் போட்டுக்கணும். கஸ்தூரி மேத்திங்கிறது காய வச்ச வெந்தயக்கீரை தான். போட்டுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடணும். நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல வாசனை வருது. நல்ல சுவையான சனா மசாலா ரெடி. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ்ஷு. சனா மசாலாவை தான் பஞ்சாபில் சோலை மசாலான்னு சொல்லுவார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சனா மசாலாவை ரைஸோட, சப்பாத்தியோட, பூரியோட சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. என்னுடைய சேனல் கமலா குக்ஸ். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.